எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே கோடி ரோட்ஸ் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே இன்றைக்கி எதை பற்றி பேசலாம், சோலோ சுக்காவை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி சோலோ சுக்காவாக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்க போகிற அன்டிஸ்பியூட்டட் டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்சை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோலோ சுக்காவை வெல்கம் பண்ணுறாரு. சோலோ சுக்காவை உள்ளே வந்த உடனே ரோமன் ட்ரிங்க்ஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஆடியன்ஸுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இக்னாலேஜ் பண்ண சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீ பிளட் லைனில் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க, ஸோ நீயே தான் அதை நினச்சிட்டு இருக்க, யாரும் ஒன்றை ட்ரைபிள் சீஃபாக ஏற்றுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல கோடி ரோட் சொல்ல உடனே அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விவான் ரோமன் விவான் ரோமன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குறிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ ட்ரைபிள் சீஃபாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், ஸோ அதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சுகாவை கலாய்க்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆல்ரெடி ரோமன் ட்ரிங்க்ஸை ஜெயிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்காத அப்படின்ற மாதிரி ரெஸில்மேனியா மேட்சை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக ரெஸில்மேனியாவில் த பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்லேயே நான் ரோமன் ட்ரிங்க்ஸை ஜெயிச்சிட்டேன், உன்னெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட் சொல்ல உடனே சோலோ சுக்காவா ஓ நீ ரோமன் ட்ரிங்க்ஸை பீட் பண்ணதை பற்றி பேசுறியா, த பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சை பற்றி பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வரப்போகிற சம்மர் ஸ்லாமில் அதே பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சை வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சோலோ சுக்காவா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வர்சி சோலோ சுக்காவாக்கு நடக்க போகிறேன் அன்டிஸ்பியூட்டட் டபுள் டபுள்யூ சாம்பியன் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரூல்ஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக அந்த மேட்சை வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் அப்படின்ற மாதிரி பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாரு உடனே அந்த இடத்துல. ஸோ பிளட் லைன் டீம் எல்லாரும் உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன தான் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக இருக்கலாம், ஸோ இவ்வளோ பேர் உன் கூட இருந்தாலும் நான் உன்னை பீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆவேன், ஸோ என்னோட சாம்பியனை நானே எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்ல அந்த இடத்துல சோலோ சுக்காவா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியனை ஜெயிக்கிறோம், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்த அன்டிஸ்பியூட்டட் டபுள் டபுள்யூ சாம்பியனை ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோலோ சுக்காவா அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா முடிகிறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராடே வர்சஸ் கார்மலஸ்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச். இந்த மேட்சில் ரெண்டு பேருமே ஒரு நாளில் ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கார்மல் ஹீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராடாவை பீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ட்ரை பண்ணுவார். ஃபைனலி ஆண்ட்ராடே வந்து பார்த்தீங்கன்னா கார்மலை வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராடேவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சான்டோஸ் எஸ்கோபார் வர்சஸ் அப்போலோ க்ரூஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சான்டோஸ் எஸ்கோபாருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்க டீமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருப்பாங்க. இந்த பக்கம் அப்போலோ க்ரூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் ரிங் சைடில் இருப்பார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போகும். ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சான்டோஸ் எஸ்கோபார் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ க்ரூஸை பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சான்டோஸ் எஸ்கோபார் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட அந்த இடத்துல ஸோ நிக் ஆல்ட்ரிஸ் உள்ள வந்து ஒரு மூணு பேரை கூப்பிட்டுட்டு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் இன்னைக்கு அவங்களோட ஹோம் டவுனில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல லோகன் பாலை வெல்கம் பண்ணுறாங்க. லோகன் பால் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் டவுனுக்கு வந்திருக்கேன், குறிப்பாக நாளைக்கு நடக்க போகிற சம்மர் ஸ்லாமில் நான் எல்ஏ நைட்டை பீட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாம்பியனை நானே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 270 நாளுக்கு மேலே நான் சாம்பியனாக இருக்கேன். இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு டைட்டில் ரிஃபன் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவரே அவரோட பெருமையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாரு. குறிப்பாக லோகன் பால் என்னோட ஹோம் டவுனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா தோக்க மாட்டேன், நான் எல்ஏ நைட்டை பீட் பண்ணி என்னோட சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஸோ மேலேருந்து ஒரு பேனரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட எப்பவும் போல் அந்த யா அப்படின்ற அந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பார். ஸோ உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீ பொய் சொல்கிற, இது உன்னோட ஹோம் டவுனே கிடையாது,
கிடையாது, இது என் ஊர், என்னோட ஹோம் டவுன், என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் சொல்கிற. ஸோ நான் வந்த உடனே சத்தம் கேட்டுச்சு பார்த்தியா, ஸோ உன் ஹோம் டவுனில் உனக்கு அதிகமாக சத்தம் கேட்குதா எனக்கு அதிகமாக சத்தம் கேட்குதா அப்படின்றது உனக்கே தெரியும். ஸோ சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் பீட் பண்ணி நான் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கதை வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமோட முடிஞ்சிடுச்சு. நீ எதிர்பார்க்குறது எதுவுமே நடக்காது, சம்மர் ஸ்லாம் தான் உன்னோட கடைசி சாம்பியன்ஷிப் நீ வச்சிருக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் சாம்பியன் நான் வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி பேக் ஸ்டேஜுக்கு போகிறாரு. பேக் ஸ்டேஜுக்கு போகும்போது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலோட பேனர் இருக்கா பேனர் இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த இடத்துல லோகன் பாலோட கார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த கார்கிட்ட போவார், உடனே லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திட்டு போவார். ஃபைனலி எல்லை நைட் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலோட கார் எடுத்துட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவார். ஸோ சம்மர் ஸ்லாமில் எல்லை நைட் வர்சஸ் லோகன் பாலுக்கு நடக்க போகிற யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேர் அண்ட் ஜேட் கார்கில் வர்சஸ் ஆல்பா ஃபயர் அண்டுடான ஒரு உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா நடக்கும், யார் வின் பண்ணுவா இந்த மேட்சில், ஒருவேளை ஜெட் கார்கில் அண்ட் பியாங்கா பிளேராக திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனை வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த மேட்சில் ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஃபைனலி ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜேட் கார்கில் அண்ட் பியாங்கா பிளேரா அவங்க வின் பண்ணி நியூ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே க்ளோஸாக இந்த மேட்ச் போகுது. உடனே இந்த மேட்ச் கிடையில ஸோ உள்ளே வந்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. ஸோ அதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸோ உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃபயர் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ உடனே அதே இடத்துல பேக் ஸ்டேஜை காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் போயிட்டு டிஃபினி ஸ்டார்டன்ட்ட பேசுவாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் எனக்கும் பேலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது, அந்த மேட்ச்சில் நான் எப்படியும் பேலியை வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி சாம்பியன் ஆகிடுவேன். ஸோ உனக்காக ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன், உனக்காக ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த பிரீஃப் கேஸை பார்த்த உடனே டிஃபினி ஸ்டார்டர்ஸ் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. ஸோ உனக்காக இவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன், நீ சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை நீ கேஷ் இன் பண்ணக்கூடாது பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை கடைசி மேட்ச் கடைசியாக மெயின் ஈவெண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. த பிளட் லைன் வர்சஸ் டிஐஒய் டீமுக்கான டபுள் டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு சூப்பரான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் த பிளட் லைனாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கர்கன் தொமாசா சாம்பாவாக இருக்கட்டும் ஸோ ரெண்டு டீமுமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இல்லைன்னா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை டிஐஒய் டீம் கொடுத்தாலும் ஃபைனலி த பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிஐஒய் டீமை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகஃபர்ட் அண்டு டாமாட்டோங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஐஒய் டீமை வின் பண்ணி ஸோ அவங்க நியூ டபுள் டபிள்யூ டாக் டீம் சாம்பியனை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட த பிளட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனை முடிகிறாங்க. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்முடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.